பீன்ஸ் பொரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஜானாஸ் குக்கிங் ஃபேமிலி. இப்போ என்ன பண்ணி காட்ட போகிறேன்னா, பீன்ஸ் பொரியல்லாம் பண்ணி காட்டலான் இருக்கேன். பீன்ஸ் நல்லா வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். உப்பு போட்டு அதுக்கு அரைச்சி வச்ச மசாலா என்னென்னா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, இது மூணையும் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு துண்டு, குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சி எடுத்து இப்போ வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது வந்து உளுந்தம்பருப்பு 2, அடுத்தது கடலைப்பருப்பு 2, எல்லாம் வாசனைக்கு தான். அடுத்தது ஜீரகம் 2, இந்த தாளிச்சு கொட்டுற பச்சை மிளகாய், அடுத்தது கருகப்பிலை. இதை வறுத்துடுவோம், நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த வெங்காயம் அரைச்சி வைத்த வெங்காய பேஸ்ட் அதில் போட்டுடலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேலே அது வரும்போது அப்படியே தெரியும் அது பச்சை வாடை எப்படி போயிருக்குங்கிறது. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், சிம்மில் வச்சுருக்கேன். இந்த பச்சை வாடை போகட்டும். பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ தூள் வகைகள்லாம் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சப்பொடி போட போகிறேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி. அடுத்தது கொஞ்சம் மிளகுத்தூள், அடுத்தது ஜீரகத்தூள் கொஞ்சம் கூட போனால் தப்பு இல்லை, அடுத்தது கரம் மசாலா. மசாலா கறின்னு சொல்லலாம் இந்த பீன்ஸில். நல்லா கலரி விட்டுருவோம். இப்போ பீன்ஸ் எடுத்து போட்டுருவோம். வெந்து போனது தான் பீன்ஸு. உப்பு போட்டு வேக வச்சுட்டு, அதனால் உப்பு போட தேவையில்லை. நல்லா கலரி விட்டுருவோம். பார்க்கவே நல்லா ஜிம்முன்னு இருக்கு, வாசனை வருது, மசாலா வாசனை. தண்ணியெலாம் எதுவும் கிடையாது. இப்போ தேங்காய் மட்டும் போட்டுட்டு இறக்கிடுவோம். சட்டுன்னு அடித்து மசாலா பீன்ஸ் பொரியல். இப்போ தேங்காய் போடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மசாலா பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. பிடிச்சிருந்தா அதுக்கு ஜானாஸ் குக்கிங் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.